நேத்து ஒன் பீஸில் யார் இந்த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ்ன்ற ஒரு தியரி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதோட part-1 அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தியரியுடைய பார்ட் 2 தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் part-1 நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் கண்டினியூவேஷனாக இருக்கும். அண்ட் அந்த பார்ட்டில் நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னு ஒரு ரீகப் மாதிரி இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமா அந்த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ் வந்து ஒரு ஒஹாரியன் இன்சிடென்ட் சர்வைவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தென் அந்த ஒஹாரியன் இன்சிடென்ட் சர்வைவர் ஒரு ஃபானோகிராஃப் ரிசர்ச்சராக இருந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வராங்க. அப்படி அவங்களுக்கு இந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃப் பத்தி 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அந்த ஒஹாரி இன்சிடென்ட் சர்வேவர் தவிர்த்து நம்ம கிளவர் இருக்கார் இல்லையா, அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கியோலஜிஸ்ட் பைரட்ஸ் உடைய ஒரு கேப்டனா இருந்தாரு. அப்ப பிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃப் பத்தி அவருக்கு தெரிய வருது. அண்ட் இதெல்லாம் தவிர்த்து கிளவருடைய சன் டென்ன பத்தி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த பார்ட்ல நான் லாஸ்டா என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒஹாரியன்ஸ் அந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃப் பிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒஹாரால இருக்கிற அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருந்த புக்ஸ் ஒரு லேக்ல போட்டிருப்பாங்களே, அந்த லேக்ல அந்த ஃபானோகிராஃப் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சோ இதுக்கு அப்புறம் நம்ம இந்த தியரியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபானோகிராஃப்லாம் நம்ம லில்லியால தான் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். கிரியேட் பண்ணதுன்றதை விட அவங்களால தான் இந்த ஃபானோகிராஃப் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு போச்சு. அது எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வைல்ட் செஞ்சுரியோட ஹிஸ்டரி பத்தி அவங்களுக்கு தெரியணும்னு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுவும் எல்லாமே ஓஷன்ஸ்ல தான் ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபானோகிராஃப் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அண்ட் நாலேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க அந்த ஒஹாரியன் இன்சிடென்ட் சர்வைவர் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஃபானோகிராஃப் ரொம்ப முக்கியம்னு டைரக்டா பிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து அந்த ரோட் ஃபானோகிராஃப் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து எடுத்த அந்த ரோட் ஃபானோகிராஃப் ஒஹாரால இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அங்கிருந்து அந்த லாஸ்ட் ரோட் ஃபானோகிராஃப் அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் சேவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த பஸ்டர் கால் நடந்த அந்த டைம்ல பண்ணியிருப்பாரு. அது ஏன்னா அந்த டைம்ல தான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபானோகிராஃப் அண்ட் வைட் செஞ்சுரி பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் ஒஹாராக்கு அந்த பஸ்டர் கால் இன்சிடென்ட் நடந்தது. வானொலி இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வானொலி இருந்து எடுக்கிறது டேஞ்சர். அதே மாதிரி பிக்மாம் அந்த ரோட் ஃபோனோகிராஃப்க்கு நிறைய செக்யூரிட்டி செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபோனோகிராஃப் ஜுனிஷா கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஜுனிஷாவை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு விவிஆர் கார்டே தேவைப்படும். அது இல்லாமல் ஜுனிஷாவை லொக்கேட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே அந்த ஒஹாரா இன்சிடென்ட் நடந்த அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பேர்ன்ஸ் கேர்மேனுக்கு. அதனால தான் அவன் ஃபிஷ்மன் ஐலண்டில் இருக்கிற அந்த ஃபோனோகிராஃபை சூஸ் பண்ணான். ஏன்னா அந்த ஃபிஷ்மன் ஐலண்டில் இருக்கிற அந்த ஃபோனோகிராஃப்க்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இருக்காது. அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்மேன்ஸ் கூட அதை கண்டுக்க மாட்டாங்க. இதனால தான் அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் அந்த ஃபோனோகிராஃபை சூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த மாதிரி அன்செக்யூரிட்டா இருக்கிற அந்த ஃபோனோகிராஃப் மட்டும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை கைப்பற்றிடுவாங்க. அண்ட் அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ரோட் ஃபோனோகிராஃபை ஸ்டீல் பண்ணல, அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அந்த ஃபோனோகிராஃப் ஒரு ரைட் பர்சன் கிட்ட தான் கிடைக்கணும்னு அந்த பேர்ன்ஸ் கேர்மேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, ராபின் நம்ம லூஃபியோட கிரியூல ஒரு மெம்பர். அண்ட் அவங்களும் ஒஹாரால இருந்தவங்க. அப்படி அந்த மிஸ்டீரியஸ் பர்சனும் ஒரு ஒஹாரா இன்சிடென்ட் சர்வைவர். ஸோ அந்த சர்வைவருக்கும் நம்ம ராபினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம லூஃபிக்கு அந்த ஃபோனோகிராஃப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பேர்ன்ஸ் கேர்மேன் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் அப்படி இல்லைன்னா ராபினை இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கணும். ஐ மீன் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை சொல்றேன். அப்படி ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ் வந்து இந்த ஃபோனோகிராஃபை நம்ம லூஃபி கிரீவுக்கு கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது ஒரு ஃபேக்டா தான் நான் சொல்றேன். ராபினுக்கும் அந்த பேர்ன்ஸ் கேர்மேனுக்கும் கனெக்ஷன் இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வரைக்குமே இந்த ஒஹாரா இன்சிடென்ட் சர்வைவர் கிட்ட அந்த ஃபோனோகிராஃப் எப்படி எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நடுவுல டென்ன பத்தி கொஞ்சம் பேசியிருப்பேன். அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். ஸோ த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ் இவர் இருக்கார் இல்லையா, இவர் எப்பவுமே ஆல் பிளாக் ஷிப்ல தான் ரைட் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஆல் பிளாக் ஷிப் எப்படி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஒஹாரால அந்த பஸ்டர் கால் ஈவன் நடந்திருக்கும் இல்லையா, அப்ப ட்ரீ ஆஃப் நாலேஜுமே எரிஞ்சிருக்கும். அது எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வுட் ஃபுல்லாவே பிளாக்கா தான் இருக்கும். அதுல இருந்து தான் இந்த ஆல் பிளாக் ஷிப்பை கிரியேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஷிப்பை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம டென்னும் இருக்காரு, அவருமே ஒரு ஷிப் ரைட்டர் தான். ஸோ அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிளவர் பத்தி சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் டென் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஜஸ்ட் அ தியரி தான், இதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மிஸ்டீரியஸ் பர்சன் மூலியமா டென் அந்த ஷிப்பை கிரியேட் பண்றாரு. தென் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற அந்த லாஸ்ட் ரோட் ஃபோனோகிராஃபை சேவ் பண்ணணும்னு டென் கிட்ட சொல்றாரு. அதுக்கு டென்னுமே அக்செப்ட் பண்ணி அந்த ஷிப் கிரியேட் பண்ணி கொடுத்தது இல்லாம அந்த ஃபோனோகிராஃப் கொடுத்து ஒரு சில ஃபிஷ்மேன்ஸை அவருக்கு சேஃபா அனுப்புறாரு. உங்களுக்கே தெரியும் அந்த பேர்ன்ஸ் கேர்மேன் கிட்ட
யாராவது நெருங்கினாங்கன்னா அவர் விற்பூல் கிரியேட் பண்ணி அவர் கிட்ட வர ஷிப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. ஸோ இங்க அந்த விற்பூல் கிரியேட் பண்றது அந்த ஃபிஷ்மன்ஸா தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த பேர்ன்ஸ் கேர் எப்படி வந்திருக்கும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும், அதுக்குமே இந்த தியரியில ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பஸ்டர் கால் ஈவெண்ட் அப்ப அந்த இடம் ஃபுல்லாவே ஃபயரா இருக்கும், கண்டிப்பா அதுல இருந்து டேமேஜ் ஏற்படாம தப்பிக்கவே முடியாது. அப்படிதான் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனுக்கு அந்த பேர்ன்ஸ் கேர் வந்திருக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த தியரி. இந்த தியரியில என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பேர்ன்ஸ் கேர் மேன் ஒரு ஒஹாரா இன்சிடென்ட் சர்வைவரா இருந்து அந்த ரோட் போனோகிராஃபை எப்படி ஏன் எதுக்கு எடுத்திருக்கணும்ன்ற ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த தியரி பார்ட் 3 வெறி போயிருக்க வேண்டியது, பட் நான் தான் அதை ஷார்டன் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான். அண்ட் கண்டிப்பாக இந்த தியரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.